Ipsan. அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். எத்தாவுக்கு பின்பு மேலும் 3 நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிக்கிறார்கள். இப்சான், ஏலோம், அப்தோன் ஆகியோர் எப்தாவுக்கு பின்பு இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தவர்கள். இப்சான் 7 வருஷங்களும் ஏலோம் 10 வருஷங்களும் அப்தோன் 8 வருஷங்களும் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்தார்கள். இப்சா இஸ்ரவேலின் 11வது நியாயாதிபதி. இவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரிக்கிறான். எப்தாவை விட இவனுடைய நியாய விசாரிப்பு காலம் 1 வருஷம் அதிகம். அப்தோனை விட 1 வருஷம் குறைவு. இப்சானுக்கு 60 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்களில் 30 குமாரர்கள், மற்ற 30 பேர் குமாரத்திகள். இவர்களுக்கு தன்னுடைய கோத்திரத்தில் திருமணம் செய்து வைக்காமல் புறத்திலே, அதாவது வேறு கோத்திரத்தில் விவாகம் செய்து வைக்கிறான். இந்த பெத்லகேம் செபுலோனில் இருக்கிற ஊரா அல்லது யூதாவில் இருக்கிற ஊரா என்று தெளிவாக தெரியவில்லை. செபுலோனில் உள்ள பெத்லகேமை பற்றி 3 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதாவில் உள்ள பெத்லகேமை பற்றி 46 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்சான் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். செபுலோன் கோத்திரத்தில் ஒரு பெத்லகேம் உள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பெத்லகேமை பற்றி ஒரு தரம் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. காத்தாத், நகலால், சிம்ரோன், இதாலா, பெத்லகேம் முதலான 12 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும். இப்சான் தாவீதின் நகரமாகிய பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். இது யூதா கோத்திரத்தில் உள்ளது. இப்சான் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரிக்கிறார். இவருக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருக்கிறார்கள். இப்சான் தன் பிள்ளைகள் எல்லோருக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். ஆகையினால் இவர் அநேக வருஷம் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இப்சானுக்கு மொத்தம் 60 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களில் 30 பேர் குமாரர், மற்ற 30 பேர் குமாரத்திகள். குமாரரும் குமாரத்திகளும் சம எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் இதுபோல சம எண்ணிக்கையில் இத்தனை குமாரரும் இத்தனை குமாரத்திகளும் இருப்பது அபூர்வம். இப்சான் கர்த்தருடைய விசேஷித்த கிருபைகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் ஆதியிலே மனுஷரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற துணையை உண்டாக்கும் வண்ணமாக கர்த்தர் புருஷரையும் ஸ்திரீகளையும் கலந்து சிருஷ்டித்திருக்கிறார். அவர்களுடைய எண்ணிக்கையும் ஓரளவு சமமாயிருக்கிறது. இப்சான் தன்னுடைய 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுக்கிறார். அதுபோலவே தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொள்கிறார். யூதர்களுடைய பாரம்பரிய வழக்கத்தின் பிரகாரம் ஒவ்வொரு தகப்பனாரும் தன்னுடைய குமாரருக்கு 3 கடமைகளை செய்ய வேண்டும். அவையாவன: தன் குமாரருக்கு நியாயப்பிரமாணத்தை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒரு தொழிலை கொடுக்க வேண்டும், தன் குமாரருக்கு ஒரு பெண்ணை பார்த்து விவாகம் பண்ணி வைக்க வேண்டும். இப்சான் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரிக்கிறார். பின்பு இப்சான் மறித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்படுகிறார்.